அண்ணே வணக்கம்ண்ணே. உங்கள் பேர் என்ன, எத்தனை வருஷமாக ஆயிச்சு விற்கிறீங்கண்ணே? என் பேர் நாகராசு, 37 வருஷமாக ஆயிச்சு விற்கிறேன். 37 வருஷமாக விற்கிறீங்கன்னா மினிமம் முதல்ல வந்தால் எவ்வளோ ஆயிசு இருந்துச்சு? மினிமம் வந்து 5 காசு, அப்புறம் 10 காசு, அப்புறம் 4 ரூபா, அப்புறம் 50 காசு, அப்புறம் 1 ரூபா, அப்புறம் 1-2 ரூபா, அது பிற்பாடு இப்போ 5 ரூபா. இப்போ 5 ரூபா. நீங்கள் 5 காசுக்கு ஐஸு வாங்கி விற்றுக்கலண்ணே? ஆமாம். அப்பும்போது வந்து என்னென்ன ஐஸ்லாம் வந்து இருந்துச்சுண்ணே? சேமியா, பால ஐஸு, சவ்வரிசி, ஏலக்காய் ஐஸு, ஆரஞ்சு ஐஸு, மேங்கோ ஐஸு. இப்போலாம் என்னென்ன இருக்குண்ணே? இப்போ வந்து பால ஐஸு, சவ்வரிசி, சேமியா, பூனை ஐஸு, கப் ஐஸு, சாக்காப்பாறு, குல்பி ஐஸு. இன்றைக்கி வந்து அதிகமாக எந்த ஐஸை விரும்பி வாங்குறாங்கண்ணே? சேமியா ஐஸு, சவ்வரிசி அதிகமாக விரும்பி வாங்குவாங்க. பால ஐஸு சேமியா, சவ்வரிசி அதிகமாக வாங்குவாங்க. கப் ஐஸு, கோன் ஐஸு கம்மியாக விற்கும். சரி. குல்பி ஐஸு அது 200 ஐஸு எடுப்பேன். 5 ரூபாய்ஸு 200, 10 ரூபாய்ஸு 40, 10 ரூபாய்ஸுன்றது 10 இது கோன் ஐஸு 5 லிட்டர், கோன் 5 லிட்டர் கிரீமு, அவ்வளோதான். அதே மாதிரி சின்ன வயசில் எனக்கு தெரிய போது இந்த உருண்டை ஐஸ் இருக்கும், முக்கோணமாலாம் ஐஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கானே? அது இப்போ இல்லை, முந்தி இருந்துச்சு, இப்போ கிடையாது. அப்போது நீங்கள் வாங்கி வைக்கும்போது எவ்வளோண்ணே அது? அது 10 காசு. முக்கோண ஐஸ் 10 காசு, கோழிமுட்டை ஐஸும் 10 காசு, விற்கிறது 20 காசு. சரிண்ணே. ஒரு நாள் ஃபுல்லாக வியாபாரம் பார்த்தீங்கன்னா முன்னாடி எவ்வளோக்குண்ணே லாபம் கிடைக்கும்? ஒரு நாள் ஃபுல்லாக வியாபாரம் பார்த்தோம்னா 35 ரூபாய்க்கு விற்கும். அதில் வந்து நமக்கு வந்து 18 ரூபா 20 ரூபா கிடைக்கும். 20 ரூபா தான் கிடைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக வியாபாரம் பார்த்தா? ஃபுல்லாக வியாபாரம் பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வியாபாரம் பார்த்தா 1000 ரூபாய்க்கு விற்கும். நான் 600 ரூபா சம்பளம் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி பெட்ரோலு பல செலவுகளாக 300 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு போடுவேன். சாப்பிட்றது 50 ரூபாய்க்கு சாப்பிடுவேன். முன்னாடி எதில் நான் சைக்கிள் வச்சு போயிருந்தேன்? முன்னாடி வந்து சைக்கிள், இப்போ பைக்கு. ஓகேண்ணே. ஆமாம். சரிண்ணே. அதாவது முன்னாடி நீங்கள் ஐஸ் ஊற்றுறதுக்கும் இப்போ நீங்கள் ஐஸ் வைக்கிறதுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது? முன்னாடி ஐஸ் ஊற்றுறதுல செலவுக்கு செலவு காசு மிச்சிச்சு, இப்போ காசு கொஞ்சம் மிஞ்சாது. இப்போ பெட்ரோல் செலவு, சாப்பாடு செலவு அந்த அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் முன்னாடி காலந்தே நல்லா இருந்துச்சு உங்களுக்கு? முன்னாடி தான் வருமானம் கம்மியாக இருந்தாலும், வியாபாரம் கம்மியாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. முன்னாடி ஐஸு பனிக்கட்டி எடுத்து கீழே ஓட்டுவோம், அதை சின்னதை எடுத்து விளாடுங்க, எரிஞ்சு விளாடுங்க, வாயில் சப்புங்க, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. உப்பைஸ் அது இன்றைக்கி அந்த மாதிரி யாரும் வராங்களா? இன்றைக்கி யாருமே வரமாட்டாங்க. கம்பெனியில் போட்டுருவாங்க, கம்பெனியில் கொடுத்துருவோம் திருப்பி. இப்போ வந்து நாகரிகமாக ஆகி போனாங்க. முன்னாடி வந்து தெரியாது, இப்போ நாகரிகமாக இருக்குது கம்பெனி. அது ரைட்டு தாலே. ஆமாம். இப்போ முன்னாடி காலத்துலலாம் கையில் வந்து சின்ன குழந்தைகளுக்கு காசுலாம் இருக்காது, ஆனால் எப்போயுமே 5 பேர் 10 பேர் பின்னாடியே வந்துக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் எப்படி சமாளிப்பேன் நீங்கள்? வீட்டிலேருந்து நோட்டு, புக்கு, பாட்டில் இதுகளுக்கு கொடுப்பேன், இரும்பு தகர இதுகளுக்கு. சரி, அவ்வளோதான்.